வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஆங்கில செய்தித்தாளில் இருக்கிற வார்த்தைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? விட்டு விட்டு, அப்பப்போ, அங்கங்கே அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்கிறது? அங்கங்கே மழை பெஞ்சது, அப்பப்போ எனக்கு வேலை அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி விட்டு விட்டுங்கிறத எப்படி சொல்கிறது? அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை ஸ்பெராடிக். ஸ்பெராடிக் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் ரிப்போர்ட்டட். மேற்குவங்கால தேர்தலில் அங்கங்கே வன்முறை வெடிச்சிருக்கு, எல்லா இடங்கள்லையும் இல்லை, சில இடங்களில் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை, இவ்வளவு கெட்டதுலேயும் ஒரு நன்மை என்ன தெரியுமா? இதை நான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? சில்வர் லைனிங் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். பாருங்களேன், லிவிங் இன் ஹோம் டவுன் இஸ் தி சில்வர் லைனிங் இன் திஸ் கோவிட் லாக்டவுன்ஸ். கோவிட் லாக்டவுன் ரொம்ப எல்லாரையும் துன்பப்படுத்தினாலும் அவங்கவுங்க சொந்த ஊரில் இருந்தாங்கங்கிறது ஒரு நல்லது தான். அப்போ அந்த சில்வர் லைனிங்கிற வார்த்தையை அதை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது, ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்குறாங்க, அது சின்ன விஷயந்தான் ஆனால் அதை ரொம்ப பெருசாக்குறாங்க, இதை நான் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ப்ளோ அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். இது எங்கே சொல்லியிருக்கிறாங்க? கோயம்புத்தூரில் ஒருத்தர் கடையை வந்து நேற்று பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தேர்தலில் ஏதோ அந்த கடையை மூடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த செய்தியை சொல்லும்போது அது ரொம்ப பெரிய வன்முறை இல்லைங்க, ஆனால் அதை ரொம்ப ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்னு அங்கே நிற்கிற பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க. தே ப்ளோ அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்தது கொலை வெறி. இதை எப்படி சொல்கிறது? இப்போ வெறி அப்படிங்கிறதுக்கு ரேஜ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. கொலை வெறி அப்படின்னா மர்டரஸ் ரேஜ். ஹி கெட்ஸ் மர்டரஸ் ரேஜ் அகெயின்ஸ்ட் ஹிம். அவரை பார்த்தாலே எனக்கு கொலை வெறியாக இருக்குது, அந்த செய்தியை கேட்டாலே ரொம்ப ஆவேசமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை சொல்லலாம். அதுக்கு அடுத்த வார்த்தை மொத்தமாக சரிஞ்சு விழுறது. அதாவது அந்த கட்சியே மொத்தமாக தோற்று போயிட்டாங்க, இல்லை விளையாடினவங்க அடுத்தடுத்து எல்லாருமே சரியாக விளையாடாமல் போயிட்டாங்க, இதை எப்படி சொல்கிறது? லைக் நைன் பின்ஸ். பிளேயர்ஸ் வென் டவுன் லைக் நைன் பின்ஸ் அட் அட்லைட் லாஸ்ட் இயர். போன வருஷம் அடிலைடில் நடந்த போட்டியில் வரிசையாக ஒவ்வொருத்தராக நல்லா விளையாடாமல் போயிட்டாங்க, அப்போ வென் டவுன் லைக் நைன் பின்ஸுங்கிறத சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்துக்கு மிக்க நன்றி. இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம். வணக்கம்.